நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வேலை பண்ணால் சு அப்படின்ற போது தான் சார் என்ன நம்பினார் முதல்ல. அங்கே நீங்கள் பார்த்தது வந்து நான் இல்லை, சார் தான். சார் தான் லிங்கசாமி. லிங்கசாமி சார் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் போது சார் வந்துட்டார், உக்காந்துட்டார். அவரை பார்த்தோன்னே காலில் நடுங்கிச்சு, வெளில ஓடி வந்துட்டேன். எல்லாருமே செம்ம மாசுங்க, செம்ம மாசம் இருக்குங்க அப்படின்னு. எடுத்துட்டு வரும்போதே எங்களுக்கு மாசா இருக்குன்னா, ஒரு திருப்பி அடிக்கும் போது என்ன மாசா இருக்குன்னு, இப்படியே என்னடா எப்படா அந்த ஷாட் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்த வேலைக்கு ஆகுது இல்லை லைஃப், என் லைஃப் இது. கண்டிப்பா திருப்பின்னு சொல்கிறேன், முதல் நாள் தேட்டர் பக்கம் போயிடாது. ஹாய், திஸ் இஸ் அர்ஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸில் இருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, வந்து யார் கூடங்கிறத விட எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். பாடி பில்டிங் அதை பற்றியும், அப்புறம் வந்து எனக்கு யூஸ் ஆகாது அது வேறு விஷயம். எஸ் அர்ஜய் பிரதர், வெல்கம். ஓகே, எதை பற்றி சொல்லல அதை விட்டேன், பாடி பில்டிங் அண்ட் முக்கியமாக கெரியர் பற்றி பேசப்படுறேன். பேசலாம் பிரதர், கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சண்டைக்கோழி டூ வந்து நான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் பார்த்தோம். அதுலேயே நான் கெத்தா சொல்லிக்கிறேன், நல்லா இருந்துச்சு. சிறிதாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக இருந்துச்சு. ஸோ அதில் எப்படி ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் இருக்காரு, ஒரு மெயினில் நிற்கிறாரு, வரலட்சுமி கொஞ்சம் பக்கத்துலேயே நிற்கிறாரு, எப்படி இருக்குது? அது லிங்கசாமி சார் தான். இது எப்படி ஆடிஷன் போனேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷோ, நான் போன கேரக்டர் ஆடிஷன் வந்து வேறு. அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் என்னை கூப்பிட்டார், ஒரு ஆடிஷன் நடக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு. அந்த கேரக்டருக்கு என்னை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன அன்பு கேரக்டர் தப்பாங்க. அன்பு, ஓகே. உடனே என்னை சார் பார்த்துட்டு சொன்னாராம், பார்த்தோன்னே சொன்னார், தம்பி நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னோடனே அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு கால் வந்தது. அப்போ நான் திருப்பியும் போனேன், இந்த டைலாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசிக்கிறேன், ஏன் நேற்று என்ன வர சொல்லிட்டு அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருண் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை அன்பு கேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு வர சொன்னாங்க, உங்களை பார்த்த உடனே வந்து அப்பா இவன் ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி இருக்கான் போய் எப்படிப்பா அந்த ரோல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நான் சொன்னேன், உங்களோட தெரி படம் பார்த்தேன், அந்த ஃபைட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் சொன்னேன், இந்த கேரக்டருக்கு மயில் கேரக்டருக்கு இது பண்ணலாமா, இல்லைப்பா உடம்பு வேணுமே அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் உடம்பு திமுரு கேரக்டரு, உடம்பு இருக்கிறனால தான் அவன் திமுறாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கான், நம்ம கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணலாம் சார் அப்படின்னு அருண் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சார் கூப்பிட்டு பேசும்போது, நான் ஆடிஷன் நல்லா பண்ணேன், உடம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், சார் டைம் கொடுங்க சார், நான் பண்ணுறேன். அப்புறம் 30 days டைம் கொடுத்தாரு அவர் எனக்கு. அப்புறம் உடம்பு ரெடி பண்ணிவிட்டு, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 30 days என்ன ஃபார்ம் ஆகுமோ அதை ரெடி பண்ணிவிட்டு போனேன். போனே அதுலேயே சார் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம அந்த மெனக்கடல் பண்ணோம் அப்படின்றத சார் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எனக்கு வந்து சுகம் கொடுத்தார். இல்லை எனக்கு சத்தியமாக புரியல பிரதர், நீங்கள் சண்டை போயிட்டுன்னு சொல்கிறீங்க, நான் தெரியல பார்த்துருக்கேன், தெரியல பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சிவம் பண்ணேன், நான் அதில் பார்த்து அறிமுகம் படம். எஸ் பயந்தாங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு. நான் என் ஃப்ரெண்டே சொன்னான், சார் இப்போ ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டாங்க, எப்படா பண்ணாங்க சீரியஸாக என் ஃப்ரெண்டு கேட்டேன். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சார் பண்டிகை பார்த்தோம், அந்த ஃபிசிக் தேவைப்படலையா சண்டை போயிட்டு? பண்டிகையில் இருந்து ஒரு ஃபிசிக் இருக்கு இல்லையா? அதில் பண்டிகையில் வந்து நான் கொஞ்சம் லீன் மாசாக தான் இருந்தேன். ஓகே, இல்லை அதுவே எனக்கு மாசம். சண்டை கோழியில் வந்து ரொம்ப ப்ராடாக 1-2 kg இருந்தேன் சண்டை கோழியில். ஆமாம், 1-2 kg தான். ஓகே, இப்போ கொஞ்சம் இப்போ 85. ஓகே, இதுவே பெருசு தான் ஆக்சுவலி. ஃப்ரேமில் இதை பார்த்தீங்கன்னா பெருசாக தான் பார்த்த மாதிரி அங்கே இருக்குது. இன்னும் அது இன்னும் வேறு பிரம்மாண்டமாக இருந்தது அதில். இல்லை அதான் கேட்குறேன், அந்த பண்டிகையிலேருந்து லிங்கசம் சார் தேவைப்படலையா? அப்போ இருந்தப்போ கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சோ? அவர் சொன்னது இன்னும் பெருசாக நீ வேணும், 1-2 தான். அல்ல இல்லை, அது அவர் பார்த்தோன்னே அவர் ஓகே, எனக்கு அந்த உருவம் எப்படி டிசைன் பண்ணியிருந்தனோ வந்துட்டான், அந்த இது வந்துட்டான். அந்த அதான் அந்த இது தான் நான் சார்கிட்ட பக்கத்தில் போகிறதுக்கான காரணமாக இருந்தது. இந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களே, இந்த ஒரு முக்கியமான கேரக்டரை எப்படி ஆடிஷன் பண்ணுறதோட நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வேலை பண்ணான் சு அப்படின்ற போது தான் சார் என்ன நம்பினார் முதல். ஓகே, அவன் பண்ணுவான் அப்படின்னு. ஓகே, இது படமாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், எனக்கு இந்த கமர்ஷியல் நான் கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் போய் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கொட்டி உட்காரவங்களுக்கு இது நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. அந்த உங்கள் கேரக்டர் பார்க்குறப்ப பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கடுப்பு வரும் சீரீஸ். அந்த கேரக்டர் பார்க்குறப்போ கேரக்டர் பார்க்குற மட்டும் எப்படி டிசைன் பண்ணி சொல்லிட்டாரா பாருறா, உங்களை வந்து பார்க்குறவங்க வந்து கடுப்பாவாங்க. அது சார் சொன்னார், உன்னை பார்த்தாவே ஒரு எரிச்சல் வரும் படம் அப்படிதான். எங்க எனக்கு வந்து ஏன் லைன் மட்டும்தான் சொன்னாரு, படமா வந்து ஒரு இதுவாக தான் சொன்னாரு. சார் எப்பயுமே அப்படிதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, ஒரு லைனா சொல்லிட்டு உன்னை வந்து நீ எப்படி இருப்ப, இந்த கேரக்டர் எப்படி என்ன பண்ணும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி அந்த கேரக்டர் தெனாவட்டா சுத்தும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு, டெய்லியுமே அதை சொல்லுவார். நம்ம வந்து நான் கொஞ்சம் சிரிச்சு இது பண்ணால் கூட, ஐயோ நீ தென்னாவட்டா இருக்கும் அந்த ஒரு அந்த இது சார் எங்ககிட்ட உள்ள ஃபீட் பண்ணிட்டே இருப்பார். ஓகே, அங்கே நீங்கள் பார்த்தது வந்து நான் இல்லை சார் தான். சார் தான் லிங்கசாமி சார் தான். அப்படியே ஏன்னா
நான் பையன் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் போது சார் வந்துட்டாரு, உட்காந்துட்டாரு, அவரை பார்த்தோன்னே காலில் நடுங்கிச்சு, வெளில ஓடி வந்துட்டேன். அதுதான் அப்படிப்பட்ட பயந்து ஓடி வந்த ஒரு சாரை நான் சார்ட்டே இதை சொன்னேன், சிரிச்சாரு. சிரித்தோடனே இன்னைக்கு அவரோட படத்தில் இப்படி ஒரு மேஜராக ஒரு போர்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச உங்களை தவிர யாருமே இவ்வளோ அடி வாங்கிருக்க மாட்டாங்க சீரியஸா. அது கண்ணத்திலேயே இருக்கட்டும், விஷால் சார் புரட்டி போடுறதே இருக்கட்டும், சீரியஸா அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எப்படி போகுது? அனலர்ஸ் மாஸ்டர் அந்த உடம்பு ரெடி பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உடம்பு ரெடி பண்ணுங்கன்னா வச்சு செய்ய. அதாவது தெரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சொன்னார், அண்ணனை பிடிச்சி விஜய் அண்ணனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்படின்னா சொன்னோடனே எல்லாருமே செம்ம மாசுங்க, செம்ம மாசம் இருக்குங்க அப்படின்னு எடுத்துட்டு வரும்போதே எங்களுக்கு மாசா இருக்குன்னா ஒரு திருப்பி அடிக்கும் போது என்ன மாசா இருக்கும்னு இல்ல யோசிங்க. அவரு அப்படி சொல்ற மாதிரி உனக்கு தட்டா மாசா இருக்கு, எனக்கு தியேட்டர்லடா இருக்கு. வெடி தியேட்டர்ல இல்ல, ரியலாவே அதுக்கு நம்ம அங்க அவ்வளவு கஷ்டங்கள். அந்த ஃபைட்டுன்றது பெரிய, அந்த ஃபைட்டே வந்து ஒரு 8 நாள் பண்ணோம். 8 நாள் இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருவிழா ஃபைட் 3 நாள் பண்ணோம். அந்த குடிச்சு எடுத்துட்டு போறோம். ஓகே, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் ஒரு 4 நாள் நடந்தது. 4 நாள்? ஆமா. ஓகே, இது கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாக 12 நாள் நடந்தது. இதுலேயே ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபைட் மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோ வேலைகள் அங்கே இருக்குது. ஃபைட் நம்ம பார்க்க 3 நிமிஷம் 2 நிமிஷம் முடிஞ்சிடும். நான் ஒவ்வொரு அந்த டேக்குமே பர்ஃபெக்டாக வரதுக்கு அது அனலரசு மாஸ்டர் சொல்லவே தேவையில்லை. எஸ், நான் அவரோட ஒர்க் பண்ணது வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் படம் நான் ஒர்க் பண்ணுறேன், அனலரசு மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இந்த படத்தில் நிறைவேறிடுச்சு. அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். ஒரு சின்ன அதாவது நம்மளுக்கு அங்கே பண்ணும் போது என்னடா அப்படி முடியல, நம்மளும் மனுஷங்க தானே, பாடி தானே, மிஷின்ஸ் கிடையாதுல்ல, கொஞ்சம் ரிப்பேர் ஆகும். இப்படியே என்னடா எப்படா அந்த ஷார்ட் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அனுசரிச்சுட்டு அதை பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கெத்தாக தான் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சண்டைகோல் 2 ஒரு பேக்கேஜாக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட். அது கூட இந்த வரலட்சுமி மேமா இருக்கட்டும், கூட இந்த சேத்தன் அவராக இருக்கட்டும், சேத்தன் அந்த மலையாள ஹரிஷ் பரடி எஸ் அவராக இருக்கட்டும், விசாசன் எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. உங்களுக்கு டேக் அதிகம் வாங்கிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சா? நம்ம வந்து டேக் அதிகமாக வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக. அது பயம் வந்து என்னென்னா இந்த பஞ்சாயத்து சீனில் இருந்தது. ஓப்பனிங் பஞ்சாயத்து, அது உங்களுக்கு ஓப்பனிங், எனக்கு மிட்ல தான் அதை எடுத்தாங்க. அப்போ நான் யூனிட்டோட கொஞ்சம் ஜெல் ஆயிட்டேன். ஆனால் அந்த சீனை சொல்லும் போது ராஜ்கிரண், அவரை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நானே அவரோட பெரிய ஃபேன். அது கம்பீரம்னாவே ராஜ்கிரண் சார் தான். அந்த வேஷ்டி கட்டுறதாகட்டும், அவர் முன்னாடி நான் தென்னாவிட்டா கம்பீரமாக நின்று டைலாக் த்ரோ பண்ணணும், அது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. கொஞ்சம் பயம் இருந்தது ஃபர்ஸ்ட்டு, ஆனால் பயந்த வேலைக்கு ஆகுதுல்ல, லைஃப் என் லைஃப் இது கண்டிப்பாக. ஸோ அதனால சார் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாரு, பயப்படாத, சரியாக தப்பாக இறங்கி பண்ணு. சார் நிறைய மாடுலேஷன் பிடிச்சி கொடுப்பாரு, அஜய் இங்கே வா அப்படின்னு. அது என்னமோ தெரியல சார், நாளாக அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் வச்சுட்டார். ஓகே, லிங்கு சார் பக்கத்தில் வச்சுட்டார். அஜய் ஒன்றுமே இல்லை, இங்கே வா ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணலாம்வா அப்படின்பாரு. என்ன சார் அப்படின்னு, இது பார்த்தியா இந்த டைலாக் இருக்குல்ல அப்படி சொல்லி அவரு பேசிக்கவே, இது நாம் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்பாரு. ஓகே, புரியுது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்படி பாரு அப்படின்னு ஒரு சின்ன அசைவுகளை கூட சொல்லி கொடுப்பாரு. அது சார் கூட இருந்தனால தான் அது நடந்தது. அவ்வளோ க்ரௌடு, ராஜ்கிரண் சார் பக்கத்தில் உட்காந்துட்டாரு, என் ஃபோக்கஸ் எல்லாம் ராஜ்கிரண் சார் மேலே தான் இருக்குது. பக்கத்தில் அன்பு நிற்பான், ஏன்னா என் டார்கெட் வந்து அன்பு, ராஜ்கிரண் சார் வந்து காப்பாற்று அவர் இல்லை. அதாவது நீ யாராரு, நான் இவனை செய்கிறதான் அப்படின்ற மாதிரி த்ரோ பண்ணணும். ஸோ இந்த பக்கம் எல்லாரையுமே, அதாவது ஊரே சுற்றி நிற்குது, நீங்களாம் என்னடா அப்படின்னு. ஆனால் உள்ள நடுங்குது, அள்ளு விடுது எனக்கு. இல்லை இல்லை, என்னதான் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தைரியமானவனாக இருந்தாலுமே கான்ஃபிடண்டாலும் கேமரானா ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும் கண்டிப்பாக, ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் ராஜ்கிரண் சார் இருக்காரு, அவ்வளோ க்ரௌடு, ஏதாவது பண்ணால் லைட்டாக பண்ணால் எல்லாமே சிரிச்சிருவாங்க. நியர்லி அங்கே 600-700 பேர் இருந்தாங்க, எல்லாருமே அந்த ஊர் மக்கள். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கம்மி தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க தவிர மேஜராக ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஓகே, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க சிரிக்கக்கூடாதுன்னா தெரியும், சிரிச்சிருவாங்க, அசிங்க நம்மளுக்கு தான். ஆமாம், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஜஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப மைண்டில் இருந்தது. ஆனால் சார் ரொம்ப நம்பி பண்ணு, தைரியமாக பண்ணு, என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஏறி முன்னாடி போ, உன் கேரக்டர் அதுதான், என்ன வந்தாலும் ஏறி முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடன்ட் தான். அப்புறமே ஒரு டேக் ஓகே ஆச்சு, சூப்பர் பா
அப்போதான் அந்த இது அந்த எசன்ஸ் உள்ள போச்சு. முடிச்சடா இப்போ சிரிக்கடா இப்போ பார்த்துட்டு சிரிக்கடா. நாள் எடுத்தாங்க அந்த பஞ்சாயத்து வந்து மூணு நாள் போச்சு. மூணு நாள் ஏன்னா அவ்வளோ பேர் இல்லை. ஓகே ஓகே. யாரும் சொன்ன இடத்துல நிற்க மாட்டாங்க போயிடுவாங்க அவங்கள ஊர் மக்கள். இப்போ மறுபடியும் இந்த கேள்வி வந்து எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு கேட்க போகிறேன். ஏன்னா சண்டை கோழி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ ஒரு ஃபேனாக படத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு ரசிகனா போய் தியேட்டர்ல நல்லா கத்திட்டு இருந்த பசின போல கத்திட்டு பாத்துருக்கீங்க. இப்ப இந்த படத்துல உங்களோட என்ட்ரிக்கு அவரு உங்களை அடிக்கிறப்ப கத்துறாங்க, ஆனா நீங்க உள்ள இருக்கீங்க. ஆனா எப்படி இருக்கு அது? அதான் 2005 அது தேவி தியேட்டர்ல பார்த்தேன் அந்த படத்தை. நான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சினிமா ட்ரை பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். போய் படம் பார்த்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. செல்லமேன்ற படத்துக்கு அப்புறம் விஷால்ன்ற ஒரு நடிகரோட ரெண்டாவது படம் எனக்கு. அப்ப விஷால் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னை அறிமுகம் பண்ணது விஷால் அண்ணன் தான். இன்றைக்கி ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் கிடச்சிது. சினிமாவில் வந்தோடனே இன்றைக்கி ஒரு கூட பரவாத ஒரு அண்ணன் மாதிரி என் பின்னாடி நின்று எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் மேஜிக்காக இருக்குது. அது எல்லாமே ஒரு மேஜிக் தான். ஒரு ஜிம்மில் வந்து ஒரு ஹேங் சொன்னேன் அண்ணான்னு கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கும் என் பேக் போன் மாதிரி இருக்கிறது. ஓகே. ஸோ எனக்குன்னு இல்லை, அவர் நிறைய பேருக்கு இன்றைக்கி என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அண்ணன் தான் காரணம். இந்த படம் கூட வந்து நான் ஆடிஷன் போயிட்டு வந்ததில் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு அண்ணனை பார்க்க போயிருந்தேன். அண்ணா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் படம் ஒன்று கிடச்சிருக்கு. என்னடா படம்? சண்டைக்கோழி 2 ஆ அப்படின்னாரு. சண்டைக்கோழி 2 நீ என்ன பண்ண? யாரோ விசாரணும் ஒரு புது பையன்னா ஓகே பண்ணுறாப்புல அதுக்கு வில்லனா பண்ண அடி நான் என்னடா ரோலு அப்படின்னாரு. நான் அது மயில் கேரக்டர் சூப்பர் ரோல்ரா அது அப்படின்னு அதுதானே. அண்ணன் ஜாலியாக இருக்கும். இல்லை அண்ணனுக்கு தெரியாது சஸ்பென்ஸாக அண்ணன்ட்ட சொன்னோன்னு. ஏன்னா என்னோட ஒரு சின்ன சின்ன இதுலேயும் நான் அண்ணன் போய் சொல்லுவேன். நான் ஒரு கார் வாங்கினா கூட ஒரு பைக் வாங்கினா அண்ணன் அது வாங்கினா. ஏன்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பையனுக்கு லைஃப் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு நான் படங்கள் பண்ணலாம், அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தது அண்ணன் தான். ஸ்டார்டிங் தள்ளி விட்டது நீ பயப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத. அந்த வார்த்தை அவர் இருக்கிற பிஸியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. முன்னாடி அந்த ஃபேன் பாய் முடிக்க வரேன். தேவ் தியேட்டரில் படம் பார்த்தேன்னு சொன்னீங்க. ஓ சரி, இல்லை பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. இப்படி போகிறது நல்லா இருக்கு. தேவ் தியேட்டரில் பார்த்தீங்க அப்புறம்? தேவ் தியேட்டரில் பார்த்தேன். பார்த்துட்டு எப்படி வெளில வரும்போது 10 அடிக்கணும்னு அப்படின்னு பாலுவாக மாறிடுவாங்களே. எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் படம் பார்த்துட்டு வந்து அந்த இல்லை நம்மளுக்கு எல்லாருக்குள்ளுமே அந்த ஹீரோயிசம் இருக்கும் பிரதர். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரசிக்கும் போது தான் படம் ஹிட் ஆகுது. ஹீரோயிசம் ஓன்னா அது அப்படி புல்லரிச்சு நம்ம அந்த சண்டை கோழிலையாவே சுற்றிட்டு இருந்தோம் நம்ம. அப்படி இருந்த ஒரு படத்தில் இது ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு உள்ளே இருக்குன்ற போது என்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த செட்டில் என்னால் இமேஜினே பண்ண முடியல. லிங்கசாமி சார் தானா? எனக்கு விஷால் அண்ணனோட லிங்கசாமி சார் பார்க்கும்போது தான் சண்டை கோழினாலே எனக்கு லிங்கசாமி சார் தான் வந்து மைண்டில் இருந்து. அது என்னதான் இருந்தாலும் டைரக்டர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து உண்மையிலே அது லிங்கசாமி சார் தானா? அவரும் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரா? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறவரெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் பிரதர். உண்மையிலே வச்சு போயிடுவாங்களா இல்லை வேற ஏதாவது கேரக்டர் மாற்றிடுவாங்களா? நம்ம அந்த பயம் கண்டிப்பாக அந்த மாதிரி. ஏன்னா பெரிய படம், என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் இது இருந்தது. ஆனால் சார் ரொம்ப கிளியராக சொன்னார், நீ பண்ணுற சோ நான் ஒவ்வொரு டைமும் செட்டுக்கு போவேன் சார். எப்போ சார் அடி சொல்லிக்க? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு சொல்லுவார், யோ நீ தான் டெய்லி வந்துடுறாரு, அந்த விகேசி செருப்பு போட்டு செருப்பு தேடுறாரு. அந்த மாதிரி போக போகிறோம். அப்படி ஒரு எக்ஸைட், எப்படா ஃபர்ஸ்ட் டே ஷூட் போய் நான் கமிட் ஆயிடுவேன். கமிட் ஆகிட்டேன்னா தான் தெரியும் அந்த படத்தில் இருக்கிறனா இல்லையான்னு. ஓகே. கமிட் ஆகிற வரையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நடிகனுக்கும் இந்த பெயின் என்னன்றது தெரியும். வளர்ந்து வர நடி, பெரிய நடிகர்கள் நான் சொல்ல வளர்ந்து வர நடிகர்களுக்கு வந்து ஒவ்வொரு படம் கிடச்சி அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டில் போய் நிற்கிற வரையும் அந்த பயமும் பெயினும் நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக. எஸ் இப்போ வளர்ந்து வரதா இருக்கட்டும், அது இதே சொல்லிடுறேன். ஷோ ஷோ இதை போய் நின்று அவ்வளோ ஒரு ஒரு மேஜிக்காக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அதாவது ஒரு 13 கழித்து சண்டை கோழிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் விஷால்ன்றது ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவான படம். இன்னைக்கு அவர் என்னோட அண்ணா மாதிரி ஒருத்தர் கூட நிற்கிறாரு. அதெல்லாம் விட சண்டை கோழி அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டோம், வந்துட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றது அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியும். புரியுது. இருக்கு, எனக்கு சொல்கிறவே புரியுது. ஆமாம். எஸ் இப்போ வளர்ந்த ஒரு நடிகர்னு சொன்னீங்க. சப்போஸ் வளர்ந்து வந்து இப்போ ஒரு பேர் கிடைச்சாச்சு, இப்போ வெளியே போனால் அந்த பையன் தான்ப்பா அப்படிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அது ஒரு வில்லனாக பண்ணாலும் சரி, ஒரு ஹீரோ பண்ணாலும் சரி, ஹீரோவில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி, அவங்க அவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சினிமாவில் ஒரு சில சுச்சுவேஷன் எப்படி இருக்குது. இப்போ ஒரு பையன் வில்லனாக பண்ணுறதுனால வில்லனாக பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு ஹீரோ ஆசை இருந்தால் கூட ஓகே வில்லன் ரோல் தானே வந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? நான் வில்லனாக வரணும் தான். வில்லனாக? ஓகே.
நான் ஃபஸ்ட்டு போன ஆடிஷன்களுமே சரி எல்லாமே சரி வில்லனாக தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அண்ணன்ட்ட நான் இது பண்ணும்போது கூட அண்ணன் என்கிட்ட ஃபஸ்ட்டு படம் சொல்லும் போது கூட நீ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் வில்லனாக ட்ரை பண்ணேண்ணா அப்படின்னு சொல்லி, சரி நான் ஒரு இடம் ஒரு டேரக்டர் சொல்கிறேன் போய் நீ ஆடிஷன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் நான் சகப்பு மனிதன். ஓகே. அதுக்குமே பாண்டி நாடு சொன்னார் அது நடக்கலை. ஸோ நான் சகப்பு மனிதன் ஆடிஷன் பண்ணேன். பண்ண உடனே நான் வில்லனாக தான் பண்ணேன், அந்த ஆடிஷன் தான் எடுத்தாங்க என்ன. ஸோ எனக்கு ஃபிக்ஸாக இருந்தது நான் வில்லனாக தான் வரணும் அப்படின்றது ஃபிக்ஸாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு பெருசாக எல்லாருமே சொல்லுவாங்க என்னப்பா வர இது பண்ணுற என்ன இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்குறேன், நம்ம அதுக்கு தானே ட்ரை பண்ணுவோம் அதவே பண்ணுவோம். ஓகே. இப்போ உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருந்தது. ஏன்னா லிங்க் எக்ஸாம்ஸ் வந்து 2014 நினைக்கிறேன், அஞ்சான் வந்த டைம் 2014 நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது மீம் கிரியேட்டர்ஸ் வச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஃபீல்டை விட்டு போயிட்டார்னு நினச்சோம். ஒரு கம்பேக் கொடுத்தார் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ ஆல்மோஸ்ட் ஹிட்டும் ஆகிடுச்சு படம், நல்ல டாக் போயிட்டுருக்கு. லிங்க் எக்ஸாம் சார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சீக்வல் எடுக்கிறாரு, அதுவும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மீம் கிரியேட்டர்ஸ் ஓடிட்டு இருந்த மீம் கிரியேட்டர்ஸ் இப்போ நல்லாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது லிங்க் எக்ஸாம் சார் பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, அவர் வெற்றி தோல்விகளை தலையில் போட்டுக்கிற ஆள் மாதிரி எனக்கு தெரியல அவர். ஓகே ஓகே. ஓ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அடுத்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு, இந்த படம் தோத்துருச்சா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம். நான் அதான் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப, யாரையும் அந்த மனுஷன் இவ்வளோ லைஃப்பை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ரசிகர்கள் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணலைன்னா தானே அவங்களுக்கு கோவம் வருது, அது ஏன் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒத்துக்கிட்டாரு கமர்ஷியல் டிரெக்டரோட. இன்றைக்கி வந்து நான் ஒர்க் பண்ணுற சர்க்கிள்ஸில் லிங்கசாமி சார்னு சொன்னாவே அவர்கிட்டருந்து தாங்க நாங்கள் கமர்ஷியலை கற்றுக்கிட்டோம் பிடிச்சோம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு பேர் வாங்கின ஒரு கமர்ஷியல் டிரெக்டர் அவர் ஒத்துக்கிட்டு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப, யார் இவர் ஏன்னா நான் சாட்டை பர்சனலாக பழகினால சொல்கிறேன், 70 நாள் எனக்கு டோட்டல் படத்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சண்டை கோடியில். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல சாருன்றதோட நல்ல மனிதர், வாழ்க்கை கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அப்படின்ற மாதிரி அது மாதிரி நல்லா இருக்கு ரொம்ப. சார் வந்து வெற்றி தோல்வி அதெல்லாம் ரெண்டாவது, என் ஒர்க்கு அவ்வளோதான், அதான் நான் என் சினிமாவுக்கு நான் உண்மையாக வேலை செய்கிறேன் அப்படின்றது அந்த ஃபீல் அவர் இதை சொன்னதில்லை. நம்ம ஒரு புரிஞ்சு வருஷம் அனுபவத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறவரோ அப்படி பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து பேச்சியை பற்றி நினைக்கிறேன். பேச்சு எப்படி பேச்சு? ஐயோ மாதிரி. ஓகே. வரலட்சுமி அவரை பற்றி பேச்சு வேணாம், வரலட்சுமி பற்றி பேசுவேன். எப்படி இருந்தாங்க ஃபோட்டோ? இல்லை எனக்கு வருவ வந்து ஒரு 6-7 வருஷமாக தெரியும். ஓகே. பர்சனலாக எனக்கு வரும் தெரியும், நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம், அதனால எனக்கு வரு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து வருவ ஸ்வெட்டில் பார்க்கும்போது ஷார்ட்டில் வரும் அப்படி கோவம் பண்ணிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துடும். டேய் டேய் அமைதியாக அப்படி ஒரு கம்ஃபர்டபுள், ஏதாவது ஒரு சீன் த்ரோ பண்ணும்போது சரி கூட இது பண்ணும்போது சரி வரு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக, எனக்கு ஒரு புது ஆர்டிஸ்ட்னா தானே நம்மளுக்கு ஒரு இது வரும் பழகிறதுக்கு டைம் ஆகும். அதனால இது எனக்கு அவங்க அது ஒன்றும் தெரியல எனக்கு கம்ஃபர்டபுளாக நினச்சிட்டாங்க ரொம்ப. சிவம் இப்போ உங்களுக்கு கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் பேசிக்கிறது கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்களும் விஷால் சார்ந்தீங்க. விஷால் அண்ணன்ட்ட நான் ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பேன். விஷால் அண்ணன்ட்ட நான் பார்க்க தான் வில்லன் ரோல் பண்ணுவேனே தவிர நான் உண்மையில் பயங்கரமாக ஏதாவது ரியல் லைஃப்பில் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கிற கேரக்டர் நான். ஓகே. காமெடினா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அப்படி ஏதாவது ஓடிக்கிட்டு சென்சார் இப்போ கூட வந்து அயோக்கியா பண்ணுற அண்ணனோட இப்போ அடுத்த அண்ணன் வந்து அவர் ரோல் சொன்னார் அதை பண்ணுடா நல்லா இருந்தார் அதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதை டெம்பர் ரீமேக் அது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து அண்ணன் வந்து போலீஸு ஷார்ட்டில் வந்து டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. நான் நேராக உள்ளே போனேன் மல்ல நல்லா இருக்கியா மல்ல டைலாக்லாம் விட்டு போலீஸ் இது மாதிரி இதுதான் என் கேரக்டரா. ஏதாவது ஓட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், பர்ஃபெக்டாக ஷார்ட் முடிஞ்சிடும், வேலையை கரெக்டாக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஏதோ தெரில அது விஷால் அப்படின்ற மாதிரியே அவர் என்கிட்ட ஒரு நாளுமே டே ஒன்லேருந்து என்கிட்ட நான் ஏதோ என் அண்ணன் ஸோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. என் அண்ணன்ட்ட நான் எப்படி விளாடுவேன் எப்படி சிரிப்பேன், ஒரு க்ளோஸாக ஒரு அண்ணன் தம்பி இருந்தான். ஆமாம் அந்த மாதிரி தான் எனக்கு வரும். ஓகே. இப்போ அவர் நடிகர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கூட அண்ணன் கூப்பிடுவாங்க, சார்னு கூப்பிடுவாங்க, தலைவரேன்னு கூப்பிடுவாங்க, தளபதி சங்க தலைவர் கூட வருவாங்க. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. இல்லை சங்கத்தை பற்றி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அதெல்லாம் அண்ணனுக்கு நீங்கள் பார்க்காத ஒரு முகம் அண்ணன்ட்ட இருக்குது, அது யாருக்கு பர்சனலாக கூட செத்தவங்க தான் அண்ணன் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஓகே. அண்ணன் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவர் இருக்கிற இடம் ஜாலியாக தான் இருக்கும்.
நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியாக எல்லா இடத்துலையும் பொறுப்புகள் இருக்கிறதுனால அது பர்சனலாக சுற்றின எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 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 லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு ஒரு இடைவேளையில் சண்டை கோழிக்கு மாதிரி அண்ணன் மீட் பண்ணேன். என்னை பார்த்தோன்னே எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம்ல அப்படின்னாரு. எல்லாமே மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. ஸோ அவருக்கே நம்ம வந்து நம்மளாம் இல்லை அப்படின்றது தெரியும் தெரியும் கண்டிப்பாக. அவர் இருக்கிற இடம் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ இதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். இப்போ நானும் மிஸ் பண்ணுறோம், அவர்கிட்ட பர்சனலாக சுற்றிருந்தோம், எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறோம். அந்த பண்ணுறோம் ஓகே. அந்த நோக்கி பிரதர் இப்போ நிறைய மூவி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு படம் கூப்பிடுவாங்க, ஒரு முக்கியமான படம் கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு படமாக இருக்கும் கூப்பிடுவாங்க. இந்த படம் பண்ணிட்டு இருந்தாலும் அது பண்ண முடியாமல் போயிடும். இந்த சம்திங் அந்த டேட் டேட் கிளாஷாக இருக்கலாம். அந்த மாதிரி படங்கள் எதாவது இருக்கா? நிறையா இருக்குது பிரதர். என்னென்ன சுக்கரம் பிச்சுக்கிட்டா சூரிய ஏதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க ஏதாவது சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றுமே கால் வராது. வந்தால் 15, 16, 17, 18 இந்த படம் டேட் அப்படிம்பாங்க. திடீர்னு ஒருத்தர் நீங்கள் 15, 16, 17, 18 ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிம்பாங்க. என்னங்க கேட்டேன் இருக்குங்க. ஏதாவது ஒரு படம் டேட்டு தள்ளினாலும் கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும். அந்த இதில் ஏதாவது ஒரு முன்ன பின்ன டேட்டு மாறும் அப்படின்னு நினைப்போம், நடக்காது. அது மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்குது. அது சொல்லும் போது கூட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஓகே, அவ்வளோதான், கிடைக்கிறதானே கிடைக்கும். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையை உருப்படியாக பண்ணுவோன்னு போயிடும். அதான் முக்கியமான படங்கள் எதாவது இருக்கா? அதான் நான் கேட்டுக்கேன். முக்கியமான படங்கள்னா இருக்கு பிரதர், நிறைய மறந்து பண்ணாத படங்கள்லாம் மறந்துச்சு அவ்வளோதான். பிரதர் போய் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. டேக் யுவர் ஓன் டைம் பிரதர், நான் கொடுக்குறேன் டைம். எனக்கே தெரியல, உண்மையாக தெரியல, மறந்துருச்சு பிரதர், உண்மையாக மறந்துருச்சு. ஓகே, அந்த கொஞ்சம் பேக்வேர்ட் போய் பார்ப்போம். தெரி பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் விஜய் இளைய தளபதி தளபதி சர்க்கார் வழக்கு வந்தாச்சு. எப்படி இருக்காது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இங்கே மாறியாச்சு? அப்படியே ஒரு ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி, ஒரு வில்லன் ரோல் தான், ஒரு சின்ன கேரக்டர் வில்லன் ரோல் இதில் மெயின் மாறிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெருசாக மாறிடுச்சு. எப்படி இருக்குது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்தது? தெரியோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரி பற்றி சொல்லுவாங்க. இல்லை தெரி எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்தது, அது சின்னதோ பெருசோ அது சூப்பர் ஸ்டார் அண்ணன். எவ்வளோ கோடி கோடியான தம்பிகளை வச்சுருக்காரு அவர். விஜய் அண்ணன் தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு சாருன்னு கூப்பிடுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணன்ற உணர்வு வந்து உள்ளேருந்து ஃபீல் பண்ணாதான் அப்படி கூப்பிட முடியும். நானும் நிறைய பேரை வந்து அண்ணன்ற கூப்பிட மாட்டேன், சாருன்றதோடு முடிச்சுக்குவேன். அண்ணன் கூப்பிட்டுட்டா உணர்வு பூர்வமாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது அண்ணன் அவர் எவ்வளோ கோடி கோடி அண்ணன் தம்பிகளை அவர் வச்சுருக்காரு அப்படின்ற போது இருக்கும். ஓ அண்ணா, நான் மிகப்பெரிய விஜய் ரசிகன். ஓ ஆமாம். ஸோ நான் ஒரு ரசிகனாக தான் எனக்கு நான் அந்த ஸ்பாட்டில் நின்றுருந்தேன். எப்படா வருவார் அப்படின்னு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா விஜய் அண்ணன் அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைல் தான் அண்ணனுக்கு. ஸோ அதுதான் என் மைண்டில் இருக்குது விஜயோட. இப்படி அந்த மாதிரி ஒரு அண்ணன் வர போகிறாரு, ஏன்னா பக்கத்தில் பெருசாக பார்த்தது இல்லை அண்ணனை, தூரமாக இல்லை கிராஸ் பண்ணும்போது அவர் எப்பயுமே அது பண்ணிட்டு அதோட போகிறதா நம்ம பார்த்துருக்கோம். கூட இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட்டாக கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போவோம் அப்படின்ற போது ஒரு பயங்கர எக்ஸைட் இருந்தது. ஸோ எப்படா வரப்போகிறாரு, எப்படியா வரப்போகிறேன்னு எனக்கு வந்து அந்த குரு ஜோசப் ஜோசப் குருவிலா அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. அண்ணனா இது எப்படி பாரு, நேரில் அழகாக இருந்தார். இருந்தாலும் விஜய் அண்ணா எங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த விஜய் அண்ணன் எங்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அண்ணன் பேசினார். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து எனக்கும் அண்ணனுக்கு தான். அண்ணனை நான் ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ மார்க்கெட் மார்க்கெட்டு தான். ஸோ அண்ணன் நடந்து போயிட்டு திரும்பி போயிட்டு அப்படின்ட்டு இந்த அதான் ஷாட்டு எங்கிட்ட பேசிட்டு திரும்பி போயிட்டு அண்ணன் இதை பண்ணிட்டு காரில் ஏன்னா அதான் ஷாட் ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு நான் ஃபோட்டோ எடுப்பேன். அந்த ஷாட் எடுத்தாங்க. நான் அந்த ஷாட்டுக்கு வந்து சஜஷன் தான் அண்ணனுக்கு தான் முதல் வச்சாங்க. ஸோ அண்ணன் பண்ணிவிட்டு மானிட்டர் பார்க்க நான் மானிட்டர்கிட்டே நின்றுருந்தேன். வந்தோடனே நான் இங்கே நின்றுருக்கிறேன், அண்ணன் இப்படி வந்தார், ஷோல்டரில் கை வச்சு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படியே திரும்பி அண்ணனையே பார்த்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் அண்ணன் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்படியே வந்து ஷோல்டர் நான் யாருன்னே தெரியாது, அப்படியே வந்து ஷோல்டரில் கை வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், சாதிச்சிட்டா அப்படின்னு மாசு அந்த மாதிரி இருந்தது. பழகும் போது அவர் வேற ஒரு மனிதருங்க அவர். ஓகே, இது யோசிக்கிற படுத்துட்டு அவர் காலர் பிடிச்சி இழுத்து வரப்ப அங்கே ஸ்பாட்டில் ஓகே அட்லி அவர்கள் சொன்னதை பண்ணிட்டோம், தளபதி தான் பண்ணிட்டோம் ஸ்பாட்டில். ஆனால் யோசிக்கலையா இங்கே 4 மணிஷோ 5 மணிஷோ போகிறப்ப நம்ம தேட்டருக்கு போனால் தளபதி மாதிரி கத்துவானுங்க விஜய் ஃபேன்ஸ் வெறியாக சொன்னாப்ல. சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் அது ஒன்று. அப்புறம் வந்து என்னடா நோக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத்தொட்டி எடுத்து அது ஃபேஸில் அடிப்பேன்.
திருப்பியும் சொல்றேன் முதல் நாள் தேட்டர் பக்கம் போயிடாது சொன்னாரா சொன்னாப்ல திருப்பியும் சொல்றேன் முதல் நாள் தேட்டர் பக்கம் போயிடாது அப்படின்னு அப்புறம் அடி விழுந்துருச்சு கார் கண்ணாடி உடச்சிட்டாங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்லாது கார் பில்லு அப்படி சொல்லி சொன்னாப்ல ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க மாசனா அப்படி என்னென்ன செம்ம ஃபைட்டுண்ணா எப்படி அண்ணா தளபதி வெச்சாப்ல பத்தியா அதான் அப்பதான் நாங்க அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கும் அப்படி கூஸ் பம்ஸ் அப்படி புல்லு அறிக்கும் ஓகே அதே இது உங்க இதுல அப்படி இருந்துருக்காங்க நான் பார்த்து அஞ்சரைக்கு பார்த்தேன் கோயம்புத்தூர்ல பார்த்தேன் பெரிய கத்திட்டு இருந்தேன் ஜூடிங் நாங்க கூட எடுத்துலாம் ஐயா தளபதி வச்சு கத்திட்டு இருந்தோம் ஆனா எடுக்கும் போதே தெரியும் இந்த இடத்துல வந்து வேணா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அங்கேயே அதை ஃபீல் ஆயிடுச்சு அது இதை எப்படி தியேட்டரில் கத்த போகிறாங்க அப்படின்றது எனக்கு அங்கேயே ஃபீல் ஆயிடுச்சு அப்படியே அந்த அண்ணா ஷார்ட் வேற இந்த கேமரா இப்படி இருக்கும் அண்ணா அப்படி கை அப்படி போகும் வேணான்னு சரி அது வேற லெவலில் இருந்தது அங்கே பார்க்கும் போதே அது பார்க்கும் போதே நம்மளே ஒரு பிஜிஎம் போட்டு அண்ணன்னு பார்க்க வேண்டியது ஓகே இப்போ பிடிச்சி போச்சு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தளபதிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மெர்சலில் பண்ணுற நீங்கள் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருந்துச்சு நீங்கள் இருந்துச்சு அந்த சூர்யாவோட மாப்பிள்ள கேரக்டர் வச்சு அந்த ரோல் ஒன்று ஒரு இருந்தது நான் நான் சொல்லியிருக்கும் போது அட்லீஸ்ட் சொன்னாப்புல ஒரு சின்ன ரோல் தான் ஜெய் நம்ம பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் நீ ஆல்ரெடி இப்போ தானே தெரிய பண்ண நம்ம பெருசாக பண்ணலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் சொன்னார் அட்லீஸ்ட் சொன்னால் செய்வார் அதுதான் அட்லீட்ட ஏன்னா நான் சிவப்பு மனிதன் முதல் நாள் நைட்டு பார்த்தாரு அட்லீட் ஓகே அப்போ வந்து அட்லி எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது ஏன்னா அது 2014 விஜயநாதனோட பண்ணுறாரான்னு கூட அவருக்கே தெரியாது பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சொன்னார் நான் ராஜாராணி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்பேன் அதையும் தாண்டி என்னை நீ பயமுறுத்தினேன் நான் சிவப்பு மனிதனில் இந்த படத்தில் என்னை பயமுறுத்தினேன் ஆமாம் ஓகே அடுத்த படம் ஒன்று பண்ணால் கண்டிப்பாக உனக்கு நான் சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்யம் தேட்டர் வாசலில் எனக்கு அட்லீ சொன்னார் சொன்னாங்க அட்லி அதுக்கப்புறம் வந்து தெரியுன்ற ஒரு படம் அதை அப்போ டைட்டில் கூட கிடையாது விஜயோட அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துருச்சு நம்ம நினச்சிக்கோம்ல ஏதோ நம்ம ஏதோ அட்லி வேற ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண போறாருன்னா எங்க மைண்ட் இருக்கும் ஆனால் ஒரு இளைய தளபதியோட படம் பண்ண போறான்னு நாங்களே ஜட்ஜே பண்ணலாம் ஆனால் பண்றாருன்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாரா இது ஒன்று எக்ஸாக்டா இது எப்படின்னா என் மனநலம் அப்படி எப்படி இருந்ததுன்னா ஆனால் அட்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அடுத்த படம் எடுத்தா கண்டிப்பாக நான் வாய்ப்பு கொடுப்பேன் இதை திருவிளையாடல நாகேஷ் புலம்பிட்டு திரிவார்ல அவங்களுக்கு கிடைக்காது ஆயிரம் பொற்காசுகள் அல்லவா பொற்காசுகள் அல்லவா அடி அது மாதிரி அப்படி ஒரு சுத்திட்டே இருந்தேன் சடனாக ஒரு நாள் அட்லியோட அசிஸ்டன்ட் போஸ்கோன்னு ஒருத்தர் கால் பண்ணாரு இது மாதிரி சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு அது ஷாக்கு உண்மையிலே கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நேரம் அப்போ கூட எதுக்குன்னு தெரியாது நேரம் போனேன் அட்லி இருந்தாப்புல வர புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறேன் புதன்கிழமையிலேருந்து ஒரு மூணு நாள் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா இருக்கேன் அட்லி அப்படின்னு இல்லை உனக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு ஷூட்டா அப்படின்னு ஆமாம் ஏன் அந்த படத்தில் பண்ணுறியா ஒரு ரோல் பண்ணுறியா அப்படின்னு அப்படியே அப்படின்னு என்ன அட்லி பண்ணுறேன் அதெல்லாம் நல்ல மேட்ரு தான் அப்படின்னு அப்படின்னாரு ஓகே அவர் அப்படி தான் ஒரு மாதிரி உரிமையாக பேசுவார் பயங்கரமாக என்னென்ன விஜயனோடா அப்படின்னு அவரோட தான் நல்ல மேட்ரு போய் மற்ற விஷயம்லாம் மேனேஜர் பேசுவாங்க காஸ்டியூம்லாம் சொல்லிட்டு போயிரு அளவு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு அதுக்கு மேலே என்ன வேணும் ஓகே அது அது ஒரு முக்கியமான கேரக்டர் அப்புறம் இது கேட்காம இருக்க முடியாது இப்போ கரெக்டான டைம் சர்க்காரில் ஏதாவது சான்ஸ் வச்சு இல்லை சர்க்காரில் வரலையா நீங்களும் அப்ரோச் பண்ணியா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் ட்ரை பண்ணேன் சார்கிட்ட சாரெல்லாம் போய் கூட பார்த்துட்டுலாம் வந்தேன் சர்க்கார் நான் சுத்தமாகவே எதுவும் ஏன்னா பண்ணால் அண்ணங்கிட்ட ஒரு இது மாதிரி நின்று ஒரு இது பண்ணணும் அப்படின்றது என் மனது எனக்கு எனக்கு இருக்குது ஏன்னா அண்ணங்கிட்ட ஒரு ஒரு போர்ஷன் பண்ணியாச்சு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி அண்ணனுக்கு நின்றுட்டு ஒரு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கரெக்டான ஐடியா என்ன சைடில் நிற்காம ஆப்போசில் பண்ணியாச்சு மறுபடியும் ஆப்போசில் மிரட்டிடுவோம் அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் நல்ல போர்ஷன் பண்ணேன் தெரியல அது அட்லீஸ்ட் சொல்லும் போதே சொன்னார் ரொம்ப சின்ன போர்ஷன் தான் ஆனால் சூப்பர் போர்ஷன் அப்படின்னாரு அது சொன்ன மாதிரியே இன்றைக்கும் எனக்கு தெரியுன்றது அவ்வளோ ரெஜிஸ்டர் கண்டிப்பாக அது எவ்வளோ தூரம் பண்ணுறோம் 5 நிமிஷம் வரமா 2 நிமிஷம் வரமா 2 செகண்ட் வர வந்துட்டு என்ன பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அது எனக்கு என் இதில் மன திருப்தி அடுத்த அண்ணனோட நிற்கும் போது இன்னும் அதோட ஒரு ஸ்பேஸ் பிடிச்சி நிற்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கிராஃபாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே இப்போ இப்போ ஒரு டேரக்டர் உங்கள்கிட்ட ஒரு காசில் வராங்கன்னா ஒரு வில்லனாக பண்ணுறீங்க
பண்ணானா ஃபுல் கதை உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லை உங்கள் போர்ஷன்ஸ் கூட சொல்லுவாங்க? லைன் மட்டும்தான் சொல்லுவாங்க, லைன் மட்டும் கதையில். ஓகே ஓகே ஓகே, எனக்கு கேட்கணும் ஆசை. என் போர்ஷனை வந்து நான் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதாவது அவர் சொல்ல மாட்டாங்க, லைனாக தான் சொல்லுவாங்க. நான் எதுக்காக கேட்டு தெரிஞ்சுப்பேன்னா என்ன பண்ணணும், ஏதாவது என்ன பெர்ஃபார்ம் வைஸில், ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய வாவுன்ற நடிகர்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பயத்தில், இன்றைக்கும் ஒரு பயத்தோடு தான் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுமே போவேன். ஆமாம், ஓகே. ஒவ்வொரு புதுப்படம் போகும்போது, இப்போ தேவி டூ பண்ணுறேன், இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஒரு பயம் இருந்துகிட்டே. ஒன்றும் புது யூனிட், புது நண்பர்கள், யாருன்னே தெரியாது. சில பேருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காமல் போகும், வாக்குவாதங்கள் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு சினிமாவில். ஏன்னா நீங்க திங்க் பண்ற மாதிரி நான் திங்க் பண்ண மாட்டேன், நான் திங்க் பண்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்ட்னு தோணும், இந்த ட்ரெஸ் இது கரெக்ட்னு தோணும், எனக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் ஃபிட்டே ஆகல அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இட்ஸ் காமன் திங், வரும். இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ஃபேமிலினாவே சண்டை வர மாதிரி, அது மாதிரி தான் நண்பர்களுக்குள்ளேயும் அது மாதிரி வரும். ஒரு பயம் இருக்கும், அது எப்படி நடிக்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது டீம் செட் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் செட் ஆகணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த கேரக்டர் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் சார்ட்டை யாராக இருந்தாலுமே கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட்டாக அதை கேட்க மாட்டேன், இப்போ கொஞ்சம் கேட்டுடுறேன். சார் நான் என்ன பண்ணுறேன் சார், கொஞ்சம் நான் வந்து பொலைட்டாகவே கேட்டுக்குவேன். எனக்கு வந்து மற்ற மாதிரி பேச தெரியாது எனக்கு. நான் டைரெக்டாகவே சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு, சார் நான் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், தப்பாக நினச்சிக்காதுங்க, இந்த ஒரு இதில் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். சூப்பர், அது மாதிரி. ஓகே, கமான் கமான். சூர்யா அண்ணா, நீங்களாம் மாட்டீங்கன்னா ஒன்று கேட்டால் ஒன்று ரெண்டு அடிச்சு. சூர்யா அண்ணா வந்து மாஸ் ஒர்க் பண்ண அண்ணனோட. ஆ எஸ், ஆமாம். நான் அதான் ஒரு சில பேருக்கு வயசு வெறும் நம்பர்னு சொல்லுவாங்க. அண்ணா சூர்யா அந்த ஃபிட்னஸ் ஆகட்டும், ஒருத்தவங்களை எப்படி கேரி பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அதை கேரி பண்ணணும், எந்த ட்ரெஸ்ஸை வேணால் கொடுத்தா அசால்ட்டாக கேரி பண்ணுவாங்க. சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.